ஈரோடு மாவட்டம் அந்தையூர் சுற்றுவட்டாரத்தில் நள்ளிரவில் கொட்டிய திடீர் கனமழையால் 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. வரட்டு பள்ளம், ஊஞ்சங்காடு, புதுமாரியம்மன் கோவில், செல்லம்பாளையம், சங்கராபாளையம், சின்னத்தம்பிபாளையம், தவிட்டுப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் அதிகாலை 1 மணிக்கு திடீர் கனமழை கொட்டி தீர்த்தது. சுமார் 6 சென்டிமீட்டர் பெய்த கனமழையால் ஊஞ்சங்காடு ஏரி நிரம்பி ஓடைமேடு பள்ளம் வழியாக அந்தையூர் தவிட்டுப்பாளையம் பள்ளத்தில் அதிகளவில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. இதன் காரணமாக அந்தையூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட தெப்பக்குள்ள வீதியில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் அதிகாலை 3 மணியளவில் வெள்ளம் புகுந்தது. தூங்கிக் கொண்டிருக்கும் போது தண்ணீர் புகுந்ததால் அங்கிருந்த பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு தங்களது குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வெளியேறினர். தெப்பக்குள வீதி சுமார் 4 மணிக்காட்டம் இல்லை, திடீர்னு வீட்டுக்குள்ள அப்படி தண்ணி பூந்துருச்சுங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ளே ஒரு 5 வீடு இருக்கும், இங்க எல்லாருமே தினசரி வேலை கூலி வேலை செஞ்சு பொழைக்கிறீங்க. தான் வீட்டில் எதுவுமே மிச்சம் இல்லை. எலக்ட்ரிஷியன் சம்மந்தப்பட்ட எல்லா பொருளுமே வேஸ்ட்டாக போச்சு. சாப்பாட்டுக்கு வச்சிருந்த அரிசி பருப்பு எல்லாத்துலேயுமே தண்ணி பூந்துருச்சு. எதையும் திடீர்னு தண்ணி வந்ததுனால எங்களால் எதையுமே பாதுகாப்பு பண்ணி எடுத்து வைக்க முடியல. எல்லாம் நாங்கள் முதல் மேடேறினா போதுன்னு ஓடத்த முடிஞ்சுது. தண்ணி சுற்றி வட்டாரம் ஃபுல்லாக இவ்வளோ தூரம் நின்றுச்சுங்க. ரெண்டு லைனும் ஃபுல்லாக 5-16 வீட்டுக்கு மேலேயும் வெள்ளமே, எல்லா வீட்லேயும் எல்லா பொருளுமே வேஸ்ட்டு தான். எதுவுமே தப்பிச்சிருந்தனாலும் சொல்ல முடியாதுங்க. அந்தையூர் சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் வரட்டுப்பள்ளம் அணையிலிருந்து மீண்டும் உபரிநீர் வெளியேற தொடங்கியுள்ளது. குறிப்பாக வரட்டுப்பள்ளம் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் நல்ல மழை பெய்ததன் காரணமாக வரட்டுப்பள்ளம் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. ஏற்கனவே நிரம்பிய நிலையிலிருந்த வரட்டுப்பள்ளம் அணைக்கு நீர்வரத்து காரணமாக அணைக்கு வருகின்ற நீர் அப்படியே வெளியேறி அந்தையூர் பெரிய ஏரி மற்றும் கெட்டி சமுத்திரம் ஏரி ஆகிய 2 ஏரிகளுக்கு தண்ணீர் சென்று கொண்டுள்ளது. காலை நிலவரப்படி அணைக்கு வினாடிக்கு 97 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த 97 கன அடி தண்ணீரும் அப்படியே வெளியேறி வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள வீடூர் அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்கு தொண்டை ஆற்றின் வழியாக தண்ணீர் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் KS மஸ்தான் கலந்து கொண்டு பாசனத்திற்கு தண்ணீரை மலர்தூவி திறந்து வைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.